கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் பெயர் சிவசுப்பிரமணியன் என்ற ஜான் டேவிட். நான் பட்டோல்புதர் என்ற கிராமத்தில் கடை வைத்திருக்கிறேன். கடந்த மாதம் 18/10/2019 அன்று என்னுடைய கடையை அடைக்கிற வேளையில் சுமார் 9:41 அளவில் நான் கடை அடைக்கிறதான வேளையில், இந்த இடத்தில் பாருங்கள், என்னுடைய கை தருகிற இந்த இடத்துல கரண்ட் வந்துவிட்டது. இந்த இடத்துல மெயின் பாலிசிலிருந்து, அதாவது சர்வீஸ் லைன்லேருந்து கரண்ட் வந்து என்னை தூக்கி அடித்து இந்த பெட்டி இருக்கிற இடத்த பாருங்கள், இதிலிருந்து அப்படி கீழே விழுந்துட்டு, இதில் ஒரு பெரிய குழி கிடந்தது, விழுந்து கரண்டு கடை முழுவதும் இந்த இடங்களில் இதுதான் என்னுடைய கடை சுற்றிலும் எல்லா இடங்களிலும் கரண்ட் வந்துட்டு, கரண்ட் வந்தனால கடை ஃபுல்லாக பவர், எல்லா பக்கமும் பவர், ஆனால் வெளியிலே வர முடியாத சூழ்நிலைமை, சுற்றிலும் தார்பாட்டி கடையை அடைச்சிட்டேன். அடைச்சிட்டு இந்த வேலை நடந்ததுனால யாரும் உள்ளே வர முடியலை. விழுந்த உடனே ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, ஏசப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி 3 தடவை கூப்பிட்டேன். அதுக்கு மேலே என்னால் கூப்பிட முடியல. ஏனென்றால் என்னுடைய நாக்கு உள்ளே போயிட்டு கண்ணெல்லாம் இருண்டுட்டு அந்த மரணம் என்பதை ருசி பார்க்கும் அளவிற்கு என்னுடைய இருதயம் மூளை எல்லாமே செயலிழந்துட்டு இழந்து, இங்கே பாருங்கள், நான் இதில் ஒரு பெட்டி வச்சுருக்கிறேன். இந்த பெட்டிக்கிட்ட இந்த இடத்துல விழுந்து கிடக்கிறேன். இந்த இடத்துல நான் விழுந்து என்னோடய கடைசி மூச்சு, நான் அதாவது நான் உயிர் போகிற நிலம இருக்கும்போது வாயால் சொல்ல முடியாமல் இருதயத்தால், பிதாவே என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளும் என் மனைவியும் யாரிடமும் எந்த காரணத்திற்கும் கையேந்தி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி என்னுடைய தலையை சாய்த்து அப்படியே ஜீவனை விடுகிற நேரத்தில், இந்த இடத்துல தாங்க தலை சாய்ச்சேன், இதை பாருங்கள், இந்த இடத்துல தான் தலை சாய்ச்சிங்கிற நேரமே. ஆனால் இதுக்கும் ஒரு 4-5 அடி தாண்டி முன்னாடி ஒரு மர மேசை ஒன்று நான் அந்த 5 பைசா 1 ரூபா சாக்லேட்லாம் அடிக்க வைக்கிறதுக்காண்டி வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல நான் விழுந்த என்ன, என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கண்ணை மூடி அப்படியே கீழே சாகிற நேரத்தில் என்னுடைய இடது கையை பிடிச்சி இழுத்து கொண்டு அந்த மரப்பட்டி மேலே அப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருந்தது. அதுதான் என்னுடைய ஜீசஸ். அவருடைய நேரடியாக சந்தித்த ஒரு அனுபவம் எனக்குள்ளாக வந்தது. எண்ணில் வச்சு கரண்ட்டு லைட்டாக போயிட்டது. மறுபடியும் அந்த பெட்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு எல்லாரும் வெளியில் 100 பேருக்கு மேலாக என்னுடைய கடையில் கூடிட்டாங்க. அதற்குள்ளேயும் வெளியில் நின்னவங்க ஆம்புலன்ஸு ஃபோன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்க, ஃபயர் ஆஃபீஸ் என்னது நம்ம கரண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸர்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு நான் வெளியில் என்னுடைய கடையை தார் பார்த்துக்கணும்னு வெளியில் குதிச்சிட்டேன். வெளியில் குதித்து அந்த சைடு போய் வெளியில் உட்காந்துருந்தேன் பக்கத்து கடையில். அந்தோடனே அங்கே இபி ஆஃபீஸ்லேருந்து வந்தவங்க கரண்டை செக் பண்ணாங்க. கடை கீழே தரையிலே கரண்ட் இருக்குது. இந்த ஜூஸ் பெட்டி இருக்குது பார்த்துக்கோங்க, இந்த ஜூஸ் பெட்டி முழுவதும் ஃபுல் கரண்டு, பாடி கரண்டாக இருந்தது. அதனால் அவங்க அந்த டெஸ்ட் பண்ண, இவ்வளோ பெரிய கரண்ட் மெயின்லேருந்து வந்திருக்கு, இதில் உள்ளே 10 நிமிஷமாக இருந்துட்டு உயிரோடு வந்த அந்த மனுஷனை எங்கேன்னு தான் கேட்டாங்க. நான் பக்கத்து கடையில் உட்காந்துருந்தேன். நான் தான் சார் அப்படின்னு, நீ கும்பிட்ட தெய்வம், உன் குல தெய்வம் உன்னை காப்பாற்றிட்டு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னுடைய குல தெய்வம், நான் கும்பிட்ட தெய்வம் நசரேனாக இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாட்சி சொன்னேன். சொன்னோடனே எல்லா ஆட்களும் சேர்ந்து மறுபடி மெயின் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பண்ணிட்டு வந்து போரில் ஏறி என்னுடைய கரண்ட்டுக்கு வருகிற, என்னுடைய கடைக்கு வருகிற அந்த சர்வீஸ் லைனை கட் பண்ணதுக்கப்புறம் தான் கடையில் கரண்ட் இல்லாமல் இருந்தது. இவ்வளவு நடந்து முடிஞ்சதுக்கப்புறமும் எல்லோரும் காரில் கொண்டு போய் வீட்டில் விடுகிறேன், ஆஸ்பத்திரிக்கு போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னு அதில் உட்காந்து ப்ரேயர் பண்ணேன், பரலோகத்தின் பிதாவே, பரிசுத்த ஆவியானுடைய பலன் எனக்கு வேணும், நான் எப்படியாவது வீட்டுக்கு பைக்கிலே போகணும், என்னுடைய கடையிலேருந்து என்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு 17 கிலோமீட்டர் தூரம் இருக்குது, அதனால் நான் எப்படியாவது அந்த பைக்கிலே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு நல்ல பலனை தந்தார் பார்த்துருங்க. ஆமாம், எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல் சரியாக பைக்கை ஓட்டிகிட்டு போகிறதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். வீட்டில் போய் சொன்னால் எல்லாருமே கர்த்தருக்கு நன்றி சொல்லி, புது ஜீவனை தந்ததற்கு நன்றி சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணினோம். அதற்கு பின்பு மறுநாளிலும் கடைக்கு நான் ஒரு 11 மணி 12 மணி அளவில் கடைக்கு வந்துட்டேன். இங்கே வந்தோன்னே எல்லா ஆட்களும் சொன்னாங்க, அதாவது தானியேலின் தெய்வமே மெய்யான தெய்வம், அவர் தப்பு வீக்கிறவரும் ரட்சிக்கிறவருமா இருக்கிறார் என்று சொல்கிற வசனத்தின்படி நான் இருக்கிற இடம் முழுவதும் முஸ்லீம் ஏரியா, முஸ்லீம்காரங்கள் இந்துக்காரங்கள் எல்லாருமே சொன்னாங்க, ஆமாம், நீ கும்பிட்டு அந்த இயேசு கிறிஸ்து தான் உன்னை என்ன காப்பாற்றினார், நீ ஞாயிற்றுக்கிழமதோ நீ கடை அடைச்சிட்டு அந்த சர்ச்சுக்கு போகிற கோயிலுக்கு போகிற, அதனால் உன்னை காப்பாற்றிட்டாரு எல்லா வாய்களும் அறிக்கையிட்டு, இதை நான் ஏன் சாட்சியாக வாட்ஸ்அப்பில் வெளியிடுகிறேன் என்று சொன்னால்,
கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் சியோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள் என்பதற்கு நான் ஒரு உதாரணம், நான் ஒரு சாட்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அந்த ஆபத்து நேரத்தில் என்னை காப்பாற்றினார். தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி என் ஜீவனை அவருக்கு சாட்சியாக அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.